Hi friends, அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நாம ரொம்பவே ஈஸியா வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கு நேச்சுரலான பெர்மனன்ட்டான ஒரு ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெமெடிக்கு நமக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மிதாங்க அதோட நம்ம இதை ஈஸியாவும் செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு salt சேர்த்துறலாம் ரெண்டு பிரியாணி இலை அதோட கூடவே வெங்காயத்தோல் அதுக்கப்புறம் பூண்டுத்தோல் இது ரெண்டுத்தையும் ஒரு ஒரு வெங்காயத்திலேருந்து நம்ம ஒரு வெங்காயத்துலேயும் ஒரு பல்லு பூண்டுலேருந்தோ எடுத்தது அந்த வெங்காயத்தூளும் பூண்டுத்தூளும் சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிச்சு கொதிச்சு அரை கப்பு தண்ணி வந்து நிற்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலந்து விடலாம் ஏன்னா காஃபி தூள் டீ தூள் வந்து கொதிக்கும் போது சைடில் வந்து எல்லா பக்கமும் வந்து ஒட்டிக்கிடும் இப்போ வந்து உள்ளுக்குள்ளே மட்டும் இது மட்டும் கொதிச்சுட்ருக்கோம் டீ தூள் வந்து சைடில் இருக்கும் அதனால் நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி மறுபடியும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஸ்பீட் பண்ணி நம்ம சைடில் இருக்க எல்லா டீ தூளையும் நடுவில் எடுத்து விட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து இது பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும் நம்ம இது பாதியான அளவுக்கு வந்து அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு லைட்டாக தான் வந்து வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லை நிறையவே வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை வந்து நீங்கள் தலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் இல்லைன்னா நைட்டில் அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுடுங்க காஞ்ச அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் ஷாம்புவோ சிக்கக்காயோ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் வைக்க வேண்டாம் ஏன்னா ஸ்மெல் வந்துடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே நல்ல சேஞ்சஸ் தெரியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்